ஜப்பானில் உள்ள நகரங்களை தவிர ஆசியாவில் உள்ள வேறு எந்த ஒரு நகரங்களும் கொழும்பை போன்று தூய்மையாக இல்லை என எஸ்பி திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் ஏனைய பகுதிகளும் கொழும்பை போன்று தூய்மையான இடங்களாக மாற்றப்பட வேண்டும் எனவும், காகித துண்டுகள் கூட சிதறி இருக்காமல் அவை சுத்தமான நகரங்களாக பேணப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். இதற்கு நகரத்தில் உள்ள மக்கள் தயாராக இருப்பார்களாயின் அதற்கு தேவையான முழுமையான ஒத்துழைப்பை தாம் வழங்குவதாகவும் அமைச்சர் எஸ் பி திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். உலகில் ஆசிய நாடுகள் குப்பை தொட்டிகளாகவே கருதப்படுவதாக குறிப்பிட்ட அமைச்சர், இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம், பூட்டான் என எந்தோரு ஆசிய நாட்டையும் எடுத்தால் அருவறுப்பு ஏற்படுகின்றது எனவும் கூறியுள்ளார். சுற்றாடல் அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இந்த விடயத்தில் மிகவும் முக்கியத்துவம் அளித்து செயற்படுகின்றார் எனவும் எஸ் பி திசாநாயக்க மேலும் குறிப்பிட்டார். தற்போதுள்ள தூய்மையான நிலைமையை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் எனவும் அமைச்சர் எஸ் பி திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார்.